விதமாகவே வேடங்கள் அணியும் நின் லீலையின் மகிமையே யார் அறிவாரோ விதவிதமாகவே வேடங்கள் அணியும் நின் லீலையின் மகிமையே யார் அறிவாரோ மணமகனாக நீ மாறின விந்தையின் மர்மமும் எல்லுனவோ ஹே ஜெகதீசா தீன சுஜன பரிபா ஜன பரிபாலா பரிபாலா தேவா தீன சுஜன பரிபாலா அரும்பெரும் மகா முனிவர் அல்லவா அவரை திருமணத்திற்கு அடையாமல் இருந்தது மன்னிக்க முடியாத குற்றம்தான் மன்னிக்க முடியாத குற்றம் மட்டுமா நாரதா
ஆணவத்தால் வேண்டுமென்றே என்னை அவமதித்தான். ரத்னாகரா, நீயும் உன் மனைவியும் பூலோகத்தில் மலைஜாதி மானிடராக வாழக் கடவது. சுவாமி, சுவாமி, நான் செய்த தவறை உணர்ந்த ஒருபாடு எனக்கு சாபம் கொடுப்பது நியாயமா சுவாமி? சுவாமி, இந்த திருமண வைபவத்தில் எங்களுக்கு இந்த கொடிய சாபமா? மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள் சுவாமி. மகாமுனிவரே, ஏன் இந்த கோபம்? மங்களகரமான இந்த வேளையில் என்னையும் என் பெற்றோர்களையும் பிரித்து விடாதீர்கள். தயவுசெய்து இந்த சாபத்தை மீட்டுக் கொள்ளுங்கள். சுவாமி, மகாலட்சுமி இப்படி மனமறந்து செய்து விட்டீர்களே. நாரதரே, கொடுத்த சாபம் கொடுத்ததே. ரத்னாகரா, உன் மானிட வாழ்க்கையில் மகாலட்சுமி உன் மகளாகவும் மகாவிஷ்ணு உன் மருமகனாகவும் நீ தெரிந்து கொள்ளும் போதுதான் உனக்கு சாப விமோச்சனம். ரத்னாகரா, கவலைப்படாதே. நடந்தது நடந்து விட்டது. நாளை நடக்கப் போவதை யார் அறிவார்கள்? துர்வாச முனிவருடைய சாபம் உலக கேமத்திற்காகவும் இருக்கலாம். நாராயண் நாராயண். செஞ்சி வீரர் ஆனந்தம் ஏதே
அழி குல வேணி லட்சுமி பிரபு தேவி இது பார் என் உள்ளத்தில் உன்னை என்று வேறு யாரும் இல்லை தாங்கள் மாயா சொல்வது உமது உள்ளத்தை நான் எப்படி அறிய முடியும் பூமாதேவியின் அபயக்குரல் தான் காரணம் அரக்கன் இறங்காட்சி அவளை பலாத்காரமாக எடுத்துச் செல்கிறார் நான் உடனே சென்று அவளை காப்பாற்ற வேண்டும் தாமதித்தால் பூலோகமே அழிந்தது அசுரகுல தீரர்களே ஏன் இந்த முகவாட்டம் புறம் காட்டி ஓடும் போர் வீரரை போல் பயங்கொள்ளிகளாக ஏன் காட்சி அளிக்கிறீர்கள் வருங்கால திட்டத்தையும் கடமையும் மறந்துவிட்டீர்களா மறதி என்பதே நம் வீரர்களின் அகராதியில் இல்லை பழிக்கு பழி என்பதுதான் நம் வீர முழக்கம் அதுவே நம் வைராக்கியம் வைரத்தை வைரத்தால் வெட்டுவோம் வீழ்த்தையுங்கள் வீரவாளேந்து வாருங்கள் விரோதியை கண்ட துண்டுமாக வெட்டி வீட்டி அந்த இரத்த பிரவாகத்தில் வெட்டி முறுத்துக் கொட்டுவோம் வீரத்தாண்டவம் ஆடுவோம் என் சகோதரன் உயிருக்கு உலகம் மறைந்தாலும் தேடி பிடித்து வந்து சித்திர விசித்திரமாக அவனை படுவதை செய்ய வேண்டும் அதை என் கண் குளிர காண வேண்டும் தாமதம் விபரீதமாகும் காலம் கடத்தாதீர் புறப்படுங்கள் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட இறங்கிய கசிப மகாராஜாவுக்கு அமைதி சாந்தம் இதற்கெல்லாம் நேரம் இதுவல்ல குருதேவா அந்த செண்டாளனின் சர்வநாசத்திற்கு பிறகுதான் இப்பொழுது பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் கிளர்ச்சி மகாவிஷ்ணுவின் வதம் அவ்வளவு சுலபம் என்று எண்ணிவிட்டாயா உன் மேதாவி தரத்திற்கே நிழிவு அவன் வதைக்கும் மார்க்கம் தவம் தவமா ஆம் இரண்யகசிபா பிரம்மனை குறித்து இரவும் பகலும் அவன் பிரத்யட்சமாகும் வரை கடும் தவம் செய் அப்பொழுது விஷ்ணுவின் வதம் சுலபமாகும் இப்பொழுது நீ முயன்றால் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் அவமானம் அவகையும் காஷ்யப வம்சத்திற்கே தீராத கணக்கு அப்படியா இப்பொழுதே கடும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறேன் குருதேவா ஆசீர்வதியுங்கள் நீ கேட்க வேண்டிய வரம் என்னவென்று தெரியுமா மறக்காது பெருமையவர் கண்டார் சுரமுனிவர் பாடும் மறைப்புகழும் கீர்த்தி உயர் கருணாமூர்த்தி பெருமையவர் கண்டார் சுரமுனிவர் பாடும் மறைப்புகழும் கீர்த்தி வைரிகள் கண்டல் ஜும் பிரதாபன் கோடி மன்மதனும் நிகரில்லா ரூபன்
வைரிகள் கண்டல்ஜும் பிரதாபன் கோடி மன்மதனும் நிகரில்லா ரூபன் உயர் கருணாமூர்த்தி பெருமையவர் கண்டார் சுரமுனிவர் பாடும் மறைப்புகழும் கீர்த்தி அகலிகையை கெடுத்த மகா திருடன் அதனால் அங்கமெல்லாம் கண் படைத்த குருடன் அகலிகையை கெடுத்த மகா திருடன் அதனால் அங்கமெல்லாம் கண் படைத்த குருடன் பகைவனிடம் அழுதியம் சிசுவை கொலை புரிய பகைவனிடம் அழுதி இளம் சிசுவை கொலை புரிய துணியும் கொடியன் இந்திர பதவியாசையாலே உயர் கருணாமூர்த்தி பெருமையவர் கண்டார் சுரமுனிவர் பாடும் மறைப்புகழும் கீர்த்தி நாராயண 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 தேவேந்திரா தேவலோகாதிபா அநீதி கேவலம் ஒரு பேதை பெண் அதிலும் பூரண கர்ப்பிணி இவனை சிறையெடுத்துச் செல்வதா மகாபாவம் மகாபாவம் நாரதரே நிறுத்தும் நயவஞ்சக பேச்சை இவன் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை பற்றி உமக்கு தெரியாது பிரபஞ்சத்துவைக்கும் ஹிரண்யனது அவன் அம்சத்தில் பிறக்கும் குழந்தையால் அகில புவனங்களுமே நாசமாகலாம் ஆகவே உலக நன்மைக்காக பிறக்கப் போகும் சிசுவை என் வஜ்ராயுதத்தால் அழிக்க திட்டமிட்டிருக்கிறேன் உன் மூளை அபாரமாகத்தான் வேலை செய்கிறது தேவேந்திரா இந்த சிசு யார் தெரியுமா சாட்சா தரிபக்தர் யாரும் நெருங்க முடியாது மகா ஞானி உன் வஜ்ராயுதம் என்ன இதை போல ஆயிரம் தான் வரட்டுமே இந்த சிசுவை அழித்து விட முடியும் என்ற எண்ணமா நாரதரே இந்த விஷயத்தில் நீ தலையிட வேண்டாம் ஓஹோ ஆமா நீ அசுர குலத்தை அழிக்க திட்டம் போட்டு விட்டாயே இரணியன் இறந்து விட்டான் என்ற எண்ணமா இறக்கவில்லையா வீண் கனவு காணாதே பிரம்மனிடமிருந்து அரிய வரங்களை பெற முயற்சி செய்து வருகிறான் அட பாவமே அந்த வரத்தினால் உனக்கு என்னென்ன இன்னல்கள் வரப்போகிறதோ எனக்கு தெரியாது அது அப்படியோ எப்படியோ பெரும் ஆபத்து நின்றும் என்னை காத்திருக்க உங்கள் உதவி நான் ஒரு காலம் அம்மா துன்பத்தை தீர்ப்பதும் இன்பத்தை தருவதும் அந்த பரந்தாமனே அவனன்றி ஓரணவும் அசையாது அம்மா கேட்டுக்கொண்டு அம்மா கேட்கின்றாயா நாராயணன் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயா மெத்த சந்தோஷம் குழந்தாய் உனக்கு ஸ்ரீமன் நாராயணனின் தாரக மந்திரத்தை உபதேசிக்கின்றேன் கவனமாக கேள் அகில ஜகமதனின் ஆதிநாதன் முகுந்தன் திருநாமாமிருதம் திகட்டாத ஆனந்தம் சகல ஜகத்காரணன் பரந்தாமன் வைகுந்தன் திருப்பாதம் பணிந்தார்க்கு முக்தி தரும் தயாளன் ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ குழந்தாய் தெரிந்து கொண்டாயா மெத்த சந்தோஷம் எங்கே சொல் கேட்போம்
அசுரகுல தீபா, உன் தவத்தை மெச்சினோம். தானவேந்திரா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன். தன்யோஸ், தேவாதி தேவா, சரஸ்வதி நாயகா, பகலிலோ இரவிலோ, வீட்டிலோ வெளியிலோ, மண்ணிலோ விண்ணிலோ, பஞ்ச பூதங்களாலும் மிருகாதி ஊர்வன ஜந்துக்களாலும் அந்த பிண்டங்களினாலும் எவ்வித ஆயுதங்களினாலும் தேவாசுர நரர்களாலும் எனக்கு மரணம் நேரிடாமல் இருக்க வரம் வேண்டுகிறேன் சோ. குமாரா, இத்தகைய வரம் இசையில் யாரும் கேட்டதில்லை. ஆனால் உன் பக்திக்கு மெச்சி வரம் அளிக்கிறேன். புத்திமானாக நடந்து கொள். தன்யோஸ். நாரதா, அந்த புறத்தில் இருக்க வேண்டிய வீரபத்னி லீலாவதி வெளியிலிருந்து கால்நடையாக வர காரணம்? பயப்படாதே, விஷயத்தை சொல். காமாந்தகாரத்தில் சஞ்சரந்தான், கைவனை போல் கவர்ந்தான், உன்னுடைய வீர பராக்கிரமத்தை அறியாதபடி அவமதித்தான். யாரவன்? இந்திரன், இந்திரன், இந்திரன். உனது வீரபத்னி லீலாவதியை சிறை எடுத்து செல்ல பார்த்தோகத்திற்கு நான் அவன் முயற்சியில் குடுக்கிட்டேன். அவனுக்கு வேண்டிய புத்திமதிகளை எல்லாம் சொன்னேன், உனது வீர பராக்கிரமத்தை எல்லாம் எடுத்து சொன்னேன். பயல் பயந்து விட்டான். பிறகு லீலாவதி என்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று ஆதரித்து வந்தேன். நீ வரும் வருகையை உணர்ந்து ஓடோடி உன் பத்திரியுடன் வந்தேன். என்ன திமிர்ந்த இந்திரனுக்கு! வீரர்களே, சேனாதிபதிகளே, புறப்படுங்கள். சகித்தனோ அவ மதிப்பையே நான் நசுக்குதேன் அவன் சிரத்தையே. சகித்தனோ அவ மதிப்பையே நான் நசுக்குதேன் அவன் சிரத்தையே. சகித்தனோ அவ மதிப்பையே. கர்ப்பிணி மங்கையை வெட்கமின்றிய கட்டு திருடுச்சல் அற்ப புத்தியை. கர்ப்பிணி மங்கையை வெட்கமின்றிய கட்டு திருடுச்சல் அற்ப புத்தியை. அண்டர்கள் வேந்தனை மண்டை பிளந்திட உதைத்துடுவேன் உதைத்துடுவேன் கொடுமை. சகித்தனோ அவ மதிப்பை நான் நசுக்குவேன் அவன் சிலத்தையே. சகித்தனோ அவ மதிப்பையே. கள்வன் என்பதை நன்கறிவேன். காமமிகுந்துடல் மானவிழந்தனி கள்வன் என்பதை நன்கறிவேன். யமனுலகில் துணை அனுப்பி விடுவேன். அடடா குருடா திருடா படுடா. சகித்தனோ அவ மதிப்பையே அவ மதிப்பையே அவ மதிப்பையே. இந்திரா, நீச்சனே, இன்றுடன் முடிந்தது உன் இந்திர பதவி. அஸ்ததிக் பாதர்களே, இனி நீங்கள் யாரும் எனக்கு அடிமைகள். என் சொற்படி நடக்க வேண்டும். என் ஆக்கியை மீறினால் உங்களை நாமரூபம் இல்லாமல் செய்து விடுவேன். ஜாகிரதை பிரபு. அப்போ அந்த விஷ்ணு சங்கதி? விஷ்ணுவாம் கிருஷ்ணுவாம் யமனடா விஷ்ணுவாம் யமனடா கிருஷ்ணுவாம் எங்கொழிந்தான் அவனை பிடித்திடுத்து வாடா. யமனடா விஷ்ணுவாம் யமனடா கிருஷ்ணுவாம் எங்கொழிந்தான் அவனை பிடித்திடுத்து வாடா. என் எதிர் வாரான் அரி என்னும் தேடி என் எதிர் வாரான் அரி என்னும் தேடி எங்கோ என கஞ்சி சென்றான் மறைந்து. யமனடா விஷ்ணுவாம் யமனடா. தண்டிதனை தனிமையில் சிக்கல மாயமாய் கொன்றேகி மறைந்து கண்டால் உடல் வெட்டி மாய்த்தேன் அவன் உடல் கண்டதும் செய்து தரையிலே செய்தேன். யவனடா விஷ்ணுவாம் யவனடா விஷ்ணுவாம் யவனடா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, வா சீக்கிரம். என்ன பிரபு? பேசுவதற்கு இது சமயமல்ல. இங்கிருந்து நாம் பூலோகத்திற்கு போக வேண்டும். பாலட்சுமி. நாராயண நாராயண நாராயண. அடடா சுவாமி, ஏன் இப்படி என்றும் காணாத முகவாட்டமா இருக்கிறீர்கள்? உமது பக்தர்களில் யாருக்காவது ஆபத்தா? நாரதா, திரிலோக சஞ்சாரி உனக்கு தெரியாததா? எல்லாம் உன் தந்தை செய்த விவேகமில்லாத காரியம். அந்த அரக்கன் இறைஞனுக்கு அமோக வரங்களை அளித்து விட்டான். அதன் பலன்தானே சுவாமி? எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருளாகிய தாங்கள் அந்த அரக்கனை விட்டு விடுவதா? இப்போது அந்த அரக்கனை வெல்வதா? சார், வணக்கம். நாராயண. பிரம்மன் அழித்த வரமே விளைத்த வினையே தீவினையே தலை விதியை வெல்வது பிரம்ம விஷ்ணுவால் தரமா தரமா.
பிரம்மன் அளித்த வரமே விளைத்த வினையே தீவினையே தலை விதியை வெல்வது பிரம்ம விஷ்ணுவால் தரமா தரமா தான் பறித்த படு புழியில் வீழ தலை விதியாம் இதுதானே தான் பறித்த படு புழியில் வீழ தலை விதியாம் இதுதானே தவத்தின் வலிமை எதிர்க்க முடியாது இறைவனாலும் வேறொருவனாலுமே உயர் கருணாமூர்த்தி பெருமையவர் கண்டார் சுரமுனிவர் பாடும் மறைப்புகழும் கீர்த்தி எங்கே அவன் துர்மார்கனை தூள் தூளாக செய்து அடிக்கிறேன் ஈரேழு புவனங்களிலும் அவன் வம்சமே இல்லாமல் செய்து விடுகிறேன் நாரதா எங்கே அந்த மாயாவி அது எப்படி சொல்ல முடியும் அசுராதிபா அவன் கண்ணுக்கு அகப்படுவானா கையிலே கிடைப்பானா இங்கும் இருப்பான் அங்கும் இருப்பான் எங்கும் இருப்பான் அம்மப்பா மகா மாயஜாலக்காரன் சுத்த கோழப்பெயர் இருக்கட்டும் எங்கேதான் போவான் பார்த்து விடுகிறேன் வீரர்களே வைகுண்டம் முழுவதும் தேடி பாருங்கள் உட்கார் நாரதா பார்த்தாயா நாரதா என் சக்தியை தேவர்களும் அஷ்டதிக்பாலர்களும் திக்கு திசை தெரியாமல் ஓடிவிட்டார்கள் ரிஷி கூட்டங்கள் எல்லாம் மூச்சு விடாமல் என் நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்கள் எங்க நீயும் உன் கானத்தில் என் நாமத்தை சேர்த்து பாடு அப்படியே ஆகட்டும் சகல புவன நாயகன் யாரோ அவன் நாமத்தை பாட வேண்டியதானே என்னுடைய கடமை ஈரேழு லோகங்கள் கூவுமே உன் பெயரை பாடவும் முடியுமோ நாவினா ஈரேழு லோகங்குமே உன் பெயரை பாடவும் முடியுமோ நாவினா நீ நினைத்தால் போதும் மேருவும் அணுவாம் உன் கையடங்கும் அகிலாண்டமும் துணமாம் பெருமைக்கு நிகரில்லையே உனையன்றி தெய்வமென வேறில்லையே நாரதா உன் பக்திக்கு மெச்சினேன் என் பாக்கியம் தானே வேந்திரா நாரதா நீ எப்போதாவது எங்கேயாவது அவனை கண்டால் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படியா இளைஞர் கட்சிவா நான் இப்போதே சென்று அவன் எங்கே இருக்கிறான் என்று அறிந்து வருகிறேன் நாராயண இடத்திற்கு வந்து விட்டோம் சுவாமி இது கருடவனம் இல்லையா இவ்வனம் போல் எங்கும் இல்லை இது நம் ஆத்ம பக்தன் கருடனின் வாசஸ்தலம் சுவாமி சர்வலோக நாயகனாகிய நீங்களே அந்த அரக்கனுக்கு ஒரு வழி செய்யாவிட்டார் இனி அவனை அடக்குவார் யார் யாரும் இல்லை பிரம்மனிடம் அரிய வரங்களை பெற்றுவிட்டான் அகில உலகையும் வென்றுவிட்டான் காலம் வரும் வரையில் அவன் வெற்றி கொடியை வீட்ட யாராலும் ஆகாது அதை அங்கீகரித்தே தீர வேண்டும் பிரபு சகதர்மணியான என்னால் கூட உங்கள் பேச்சின் போக்கை அறிய முடியவில்லையே லட்சுமி வைகுண்டத்திலே என் பதவியில் யார் அமர நேர்ந்தாலும் என் விஷ்ணு அம்சத்தை அடைய நிர்ணயித்திருக்கிறேன் ஆகையால் என் அம்சத்தில் சிறிதாவது அவன் உடலில் பிரதிபலிக்காமல் போகாது அது மட்டுமல்ல நீயும் அந்த திரிலோகாதிபதியை கடாட்சிக்காமல் இருக்கவும் முடியாது பிரபு நம் விரோதிக்கு நான் அருள் புரிவதா ஆமாம் தீர் யோகபாக்கியம் ஒருவனுக்கு உன்னதமாக விளங்கும் காலத்தில் யாராயிருந்தால் என்ன நீ அருள் புரியத்தானே வேண்டும் கூடிய சீக்கிரம் அவன் பாவச்சுமைகள் குவிந்து அதன் பலனை அடையப் போகிறான் அதுவரை நீ அவனுக்கு அருள் அளிக்கத்தான் வேண்டும் சுவாமி மங்களகரமான கலையுடன் லட்சுமி சூக்ஷ்மம் விளங்கவில்லையா என் மனதிற்கு உகந்த உன் தேஜோமயமான கலையுடன் நீ அந்த துராத்மாவுக்கு சேவை செய்ய நான் சகிப்பேனா உன் வதனத்தில் திகழும் தேஜஸை எடுத்து மறைக்கத்தான் இங்கு உன்னை அழைத்து வந்தேன் பிரபு சுவாமி இந்த
கண்ணில் பட்டால் ஆபத்தல்லவா? என் மந்திரத்தின் விரோதிகளின் கண்களுக்கு புலப்படாது. லட்சுமி, காலதாமதம் கூடாது. வா போகலாம். சுவாமி, நாம் பெரியவா. நான் எவ்விதம் செய்திப்பேன்? லட்சுமி, கவலைப்படாது. நீ எங்கிருந்தாலும் நானும் அங்கேயே இருப்பேன். அது எப்படி சுவாமி? அந்த துராத்மாவுக்கு பாப விமோசனம் ஏற்படும் வரையில் நானும் அவன் இதயத்தில் தானே இருக்க போகிறேன். நாராயண நாராயண ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி விரோதிகள் கண்களுக்கு தெரியாதபடி இந்த பழத்தை மந்திரித்து விட்டார். ஆனால் நான் அவருக்கு விரோதி அல்லவே, அவருடைய பக்தன் தானே. என் கண்களுக்கு எப்படி தெரியாமல் போகும்? நாராயண நாராயண. நாராயண அப்பா, நான் ஒரு சன்னியாசி. நான் எங்கு வேண்டுமானாலும் போவேன் வருவேன். அந்த மிருகங்களால் எனக்கு ஆபத்து ஏற்படுவது கிடையாது. நீங்க மறக்கிறீங்க. இந்த மாதிரி சாமியார்கிட்ட ஏதாச்சும் மந்திர தந்திரம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மந்திரத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட. சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்தது ஒரே ஒரு மந்திரம் தான். அதை உச்சரித்தால் உங்களுடைய பயம் நீங்கி சகல சௌபாக்கியமும் ஏற்படும். அப்படிங்களா? அப்ப குழந்தைய பிறக்காத உங்களுக்கு குழந்தை பிறந்து கொடுக்கலாம். நிச்சயமாக குழந்தை பிறக்கும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எங்க செஞ்சி மகாராஜாவுக்கா குழந்தையா பிறக்காம தவியா? காது காது கேட்கிறது, காது கேட்கிறது. குழந்தையா பிறக்காம தவியா தவிக்கிறாரு. அவருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி போடுங்க சாமி. அப்படியே எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க சம்சாரத்தை விட்டு என் சம்சாரத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. உங்க புள்ள ஒட்டி எல்லாம் பரம்பரைக்கு நல்லா இருக்கணும். அது இருக்கட்டும். உங்கள் செஞ்சி அரசன் எங்க இருக்கிறார்? கூப்பிடி கொடுத்துல இருக்காரு. சரி நாராயண நாராயணா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருச்சுங்க. இவர் ஒரு பெரிய சாமியாருங்க. இவர்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குதுங்க. அதை சொல்லி போட்டா குழந்தை பிறக்காதவங்களுக்கும் பொறந்து போடுதும். எனக்கு எல்லா செல்வமும் இருக்கிறது சாமி. ஆனா ஓடி ஆடி விளையாட ஒரு குழந்தை இல்ல சாமி. நாராயண், நல்ல காலம் வரும்பொழுது எல்லாம் நன்மையாகவே முடியும். கவலைப்படாதே. உன்னுடைய குறையை இவர்கள் சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். சுவாமி, நாங்களும் எவ்வளவோ பூஜை போட்டோம், கும்பிடாத தெய்வம் இல்லைங்க. எவ்வளவோ தானம் தர்மம் செய்தவங்க, ஆனா ஒரு பலனும் கிடைக்கலைங்க. சாமி, நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் சாமி. சொல்லுகிறேன் நாராயண். அறிந்தேன். ஒரு தெய்வீக கனி இருக்கிறது. அதை உன்னுடைய மனைவி விரதம் இருந்து புசித்தால் புத்திரபாக்கியம் உண்டாகும். நீங்க அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தால் அந்த கனி இதை அடுத்திருக்க மனத்திலேயே கிடைக்கலாம். அப்படியா? இப்பவே புறப்படுங்க. நாராயண் நாராயண் நாராயண். நீங்க எல்லாம் இங்கே இருங்க. சரிங்க. உங்க என்ன சாமி? அவசரப்படாதே. இஞ்சி நாட்டு அரசனே, நீ மகா பாக்கியசாலி.
இம்மகாபாகியசாலி, நாம் தேடி வந்த கனி விடுதியில் கிடைத்து விட்டது. இங்கே இங்கே இரு இரு ஆத்திரப்படாதே. முதலில் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தியானம் செய்து கொள். இப்படி சாமி இப்படி ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. அப்பா, இதை கொண்டு போய் உனது பத்தினி இடத்துல கொடுத்து சாப்பிட சொல். உன்னுடைய பிள்ளை இல்லாத குறை சீக்கிரத்திலே தீர்ந்துவிடும். ஆனால் ஹரிபக்தியை மட்டும் மறந்து விடாதே. மறக்க மாட்டேன் சாமி, மறக்க மாட்டேன். நீ சீக்கிரத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாக கடவுள். மங்களம் உண்டாகட்டும்பா. இப்போதுதான் செஞ்சி லட்சுமி நாடகத்தின் முதல் அத்தியாயம் ஆரம்பமாயிற்று. ஸ்ரீஹரியே சகல சூத்ரதாரி, அன்றி தானுமாடும் உயர் வேஷதாரி. ஸ்ரீஹரியே சகல சூத்ரதாரி, அன்றி தானுமாடும் உயர் வேஷதாரி. நீ ஆட்டி வைக்கும் ஒரு நாடகமே, உனதுள்ளம் விந்தை ஒரு பூடகமே. நீ ஆட்டி வைக்கும் ஒரு நாடகமே, உனதுள்ளம் விந்தை ஒரு கஜையும் கட்டி கண்களுக்கு மையும் தேடி காலுக்கு கஜையும் கட்டி கண்களுக்கு மையும் தேடி கலகலங்க தங்கச்சலங்கை கொலுங்க தத்தி தத்தி தவந்திடும் பத்தரை மாத்து தங்கமே சித்திர பதுமை போன்ற ரத்தினமும் நீ அல்லவோ. அன்புடன் ஒன்று கலந்து இன்பமுடனே கனிந்து ஆடிடும் மயில்களும் பாடிடும் குயில்களும். அன்புடன் ஒன்று கலந்து இன்பமுடனே கனிந்து ஆடிடும் மயில்களும் பாடிடும் குயில்களும். சந்திரவதானம் தவழும் சுந்தரி என்றும் மகிழவே. இந்த கவர்ந்திடவே வந்தது சுபதினம் இதே. விதி விளையாடுகிறது.
விதியை வெல்லும் வலிமையம்மா உனக்கும் இல்லையே விதியை வெல்லும் வலிமையம்மா உனக்கும் இல்லையே மெய்யன்பரை வறுமை பிணியால் வதைக்கும் தொல்லையே பாலாழியிலே பிறந்து திருமாலை மணந்தாய் பாலாழியிலே பிறந்து திருமாலை மணந்தாய் ஊழியம் புரிவதென்ன விதிவசமோ லட்சுமி விதிவசமோ லட்சுமி உயர் கருணாமூர்த்தி இரண்யகசிபவே நமக இரண்யகசிபவே நமக இரண்யகசிபவே நமக இரண்யகசிபவே நமக யார் சாட்சாத் லட்சுமி தேவியா அட பாவமே நமஸ்காரம் தாயே போதும் நாடகம் நடிக்காது நித்ய பிரம்மச்சாரி முற்றும் துறந்த ஞானி வைகுண்டாதிபதியாக என் நாதன் விளங்கிய காலத்தில் பல்லை காட்டி சிரித்து புகழ் பாடினாய் இன்று அதே நாவா இந்த அரக்கனை துதித்து தாளம் போடுகிறாயே உனக்கு வெட்கமில்லை ஒரு சிலருக்கு இல்லாத வெட்கம் எனக்கு மட்டும் என்றாயே என்னமோ சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லத்தான் வேண்டும் ஸ்ரீ திருமாலின் திருபிராட்டியாராகிய தாங்களே இந்த அரக்கனுக்கு தொண்டு செய்ய வந்து விட்டீர்களே நான் மட்டும் எம்மாத்திரம் அம்மா நாரதா அது என் விதி எனக்கு மட்டும் என்ன விதி விளக்கா இங்கேயும் அப்படித்தான் தாயே இரண்ய கசிப்புவே நமக நாராயணாய நமக நாராயணாய நமக நாராயணாய நமக உன் பக்திக்கு மெச்சினோம் நாரதா அகப்பட்டான் ஆயின் விரோதி அந்த பிரம்மன் அவனை எல்லாமே சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் இவ்வளவு சங்கடங்கள் வந்திருக்குமா யம் போலி சந்திரோதயம் போலி இந்த ஜெகமீதிலே எங்கள் கலி தீரவே நீ வந்தாயோ செல்வக்குமாரா சந்திரோதயம் போலி சந்திரோதயம் போலி என்னை காப்பாற்றாவிட்டால் இன்று நாங்கள் எங்கள் கண்மணியை கண்டு கழிக்க முடியுமா புவனேஸ்வரா நீ செய்த பாக்கியமே பாக்கியம் உன் மைந்தனின் வருங்கால வாழ்க்கை எப்படி வளம் பெற்றிருக்க போகிறது தெரியுமா எங்க சொல் கேட்போம் சூரிய சந்திரால் உள்ள வரைக்கும் இவனுடைய புகழ் மங்காது பொங்க போகிறது
பூரணச்சந்திரனை போன்ற முக வசீகரம், ஞானிகளை போன்ற பிரகாசமான கண்கள். வருங்காலம் அண்ணவா, என்னை உனக்கு தெரிகிறதா? நீண்டு உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. நாராயண நாராயண லீலாவதி, நம் நாரதன் போஜன பிரியன் தகுந்த ஏற்பாடுகள். நாராயண தூங்காதே, விழித்துக்கொள் விழித்துக்கொள். இரண்யகசிவா, நீ அறிய மாட்டாய் உன் மகனின் பெருமை. இவன் வருங்காலத்தில் மகா பராக்கிரமசாலியாய் வழங்கப் போகின்றான். ஆனால் இவனுடைய பலம் இப்படியோ அப்படியோ எப்படியோ சொல்ல முடியாது. ஏன், திருலோகாதிபதியாகிய நீ கூட இவனை சமாளிக்க முடியாமல் தளரப் போகின்றாய்ப்பா. நாரதா, மகன் தந்தை விட சமர்த்தனானால் தந்தை பெருமைப்படுவானே என்று வருத்தப்படுவானா? ஆமாமா, அப்படி வருத்தப்பட்டால் அவன் சர்வ முட்டாள் என்று நாம் தான் வருத்தப்பட வேண்டும். விரோதியின் பெயர் யார் கூறியது? யார் அந்த துராத்மா? நாரதா, பரிகாசமா? இரண்யாய நமக, இரண்யாய நமக. மன்னவா, உனது விரோதியான அந்த அரிய நாமத்தை நான் உச்சரித்தேனா? பின் யார் கூறியது? ஒருவேளை அந்த நாராயண பச்சி பச்சி பச்சியா இருக்குமோ? யாருங்க? ஏதோ கொடிய பக்ஷி என் குலவேரியின் பெயரை கூறுகிறது, அதை பிடித்து கொண்டு விடுங்கள். நாரதா, அந்த நீச்சரின் பெயரை கேட்டாலே என் ஜீவன் துடிக்கின்றது. ஆத்மா, இன்றோடு உன் ஆயுள் முடிந்தது. என் மயந்து விரோதியின் பெயரை கூறுவதா? ஒருவேளை கனவு கண்டிருப்பானோ என்னவோ? ஆம், ஏதோ துர்ஸ்வப்னம் கண்டிருக்கலாம். நாரதா, இந்த சொப்னங்களுக்கு காரணம் எவன் சொல்? ஏன், அவனை பிடித்து சித்திரவதை செய்கிறேன். அப்படி உனக்கு யார் விரோதிகள் இருப்பதாக தெரியவில்லையே. சொற்பனம் நிச்சிரையிலேயே சுயமாக ஏற்படும் ஒரு மன உணர்ச்சி, அவ்வளவுதான். ஜானவேந்திரா, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். என்ன? ஒருவேளை அந்த மாயாவிதான், மாயாவி மாயாவி, அவன்தான் இந்த குழந்தையின் மனதிலே புகுந்து தன்னுடைய நாமத்தை சொல்லும்படியாக செய்கிறானோ என்னவோ? இப்படியோ அப்படியோ எப்படியோ சொல்ல முடியாது. நாரதா, ரொம்ப சரி, அந்த கோழைக்கு என் முன் வர தைரியம் ஏது? கோயிலு கும்மி போடலாம், கோயிலு கும்மி போடலாம், உல்லாசமாய் பாடலாம், பொய்யாரமாய் நாம் எல்லோரும் உள்ளம் மகிழ்ந்தாடலாம். கோயிலு கும்மி போடலாம், கோயிலு கும்மி போடலாம், உல்லாசமாய் பாடலாம், பொய்யாரமாய் நாம் எல்லோரும் உள்ளம் மகிழ்ந்தாடலாம்.
Thank you.
பாதமும் வருடிட வேத மந்திரமதே நான் முகனோடிட நாரதாதி முனியோகியர் சூழ்ந்திட நாரதாதி முனியோகியர் சூழ்ந்திட நாதரூபன் உந்தன் கானமும் பாடிட பால் கடல் தண்ணிலே தேசத்தைய நமதில் தொழிலும் மாலே தேவா கண்ணே பிரகலாதா இந்த பாட்டு பாடாதடா தப்பு அதோ அப்பா வருகிறார் லீலாவதி என்ன இது நம் அந்தப்புரத்திலேயே இந்த கர்ணகடோரமான கானம் பிரகலாதா உனக்கு பறவை போதித்தது யாரடா யாரும் இல்லையப்பா அந்த நாராயணன் என் முன் காட்சி அளிக்கும் போதெல்லாம் என்னை எறியாமல் பாட்டு வருகிறதப்பா பாரடா கண் என் பேரை கேட்ட மாத்திரத்திலேயே பஞ்சாக பறந்தோடி போகிறான் அந்த பயங்கொல்லி அவனை நீ எப்படியடா காண முடியும் அவர் எப்பொழுதும் எங்கும் காட்சி அளிக்கிறாரப்பா இதோ பாருங்க நாராயணன் பேச்சுக்கு பேச்சு அந்த துர்மார்க்கன் பேரை எடுக்காதே அவன் நம் விரோதி யாரப்பா அவன்தான் நீ பாடி போற்றும் மீட்டன் அந்த நாராயணனா ஆம் அவனை மறந்து விட்டுறா கண்ணு மறப்பதா எப்படியப்பா முடியும் மறக்கத்தான் வேண்டும் அவன் நம் விரோதி அப்போ நீங்களும் மறந்து விட்டீர்களாப்பா ஒன்றும் அறியா குழந்தை மேல் இவ்வளவு கோபமா ஏதோ தெரிந்தும் தெரியாமல் பேசினார் அதற்கு இவ்வளவு ஆத்திரப்படலாமா தெரிந்தும் தெரியாமலா அவன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு புராணமே எழுதலாமே அவன் விரோதியடா என்றால் நீ மறந்து விட்டாயா என்று என்னையே கேட்கிறார் இதுல என்ன தப்பு நீங்கள் விரோதியை மனதிலேயே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவன் வாய் விட்டு கூறுகிறான் இதுல என்ன வித்தியாசம் வைதாகி புத்தி வந்தால் தானாகவே திரிந்து விடுவான் எப்படி வரும் புத்தி உன் அளவு மீறி அபிமானத்தினால் அவன் புத்தியே மங்கி விட்டது பிடிவாதம் பெருகி விட்டது இருக்கட்டும் இவனை குருகுலத்திற்கு அனுப்பினால் வழிய பயபக்தி உண்டாகாது எனக்கு பக்தி இருக்கிறதப்பா ஆனால் பயம் இல்லை யாருங்க ஆச்சாரிய சென்னனையும் அமர்கனையும் அழைத்து வா அழுத்தி சொல்லுங்கடா துவிதாதி துதே நல்லா சொல்லும் மக்கதம் பாலகா சும்மா எல்லாம் தூங்குறவன் எழுதிட்டு இந்தாடா நாளையில இருந்து ஒரு பாய் ஒரு தலகாணி எல்லாம் கொண்டுட்டு வந்து இங்கேயே போட்டு நல்லா படுத்து தூங்கு நான் இப்பவே போய் எடுத்து தரேன் சொல்றேன் வக்கரதமௌச்ச கூட சொல்லி சொல்லடா ஐயையோ இந்த கரடு முரடான வார்த்தையே எனக்கு வராது வாத்தியாரையா வராதா அடிச்சிருங்க முதுகல தட்டி அடிச்சா தாண்டா படிப்பு மண்டையில கிருன்னு ஏறும் அதுக்கு தான் தண்டம் தடகுணம் பவேத்தம் எவன் உங்க அப்பன் அவன் கிடக்குறான் அடியாத மாடு படியாது படியாது தெரியுது இல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரேன் சொல்லி அழு சொல்லி அழுங்க எங்க பெரியம்மா பொண்ணு பாப்பாமா ஐயோ உங்க பெரியம்மா பொண்ணு பாப்பம்மா இல்லடா இது ஏய் சொல்லுங்கடா யரலவ சகலம் துகல் வர்கா மகாபண்டிதர்களை மகாராஜா உங்களை உடனே அழைத்து வர சொன்னார்கள் எதுக்கு
அங்க வந்து கேளுங்க ஐயா. போங்க வந்துறோம். திருச்சிக்கா கொஞ்சம் அவங்களை எல்லாம் பாத்துக்க, நாங்க போயிட்டு வந்துடும். ஹே தானவ சக்கரவர்த்தி, அகில லோகாதிபா, தேவ ஜீபவா, தேவ ஜீபவா. வருக பண்டிதர்களே வருக. நம் பல்லாதனுக்கு வித்யாபியாசம் செய்விக்க வேண்டும். ஆகிய மகாராஜா, அரண்மனைக்கே வந்து விடலாமா? வந்தாலும் இதுலயே நடக்கட்டும், அவன் அங்கேயே இருப்பான். தங்கள் உத்தரவு எப்படியோ அப்படியே செய்கிறோம் பிரபு. வாடா கண்ண. ஆச்சாரியர்களை வணங்க. குருப்யோ நமஹ. சிங்கத்திற்கு சிங்க குட்டிதானே பிறக்கும். உனக்கு பிறந்தது பூனை ஆயிடுவா? குழந்தை ஒன்று மரியாதவன், பசித்தால் கேட்க கூட தெரியாது. பசியறிந்து நாம் தான் கொடுக்க வேண்டும். இவனுக்கு தாய் தந்தை எல்லாம் நீங்களே தான். ஜாகிரதையாக கவனித்துக் கொள்ளுங்கள். அம்மா வருந்தாதே, அந்த பரந்தாமன் அருளி வரையில் எனக்கு ஒரு பயமும் இல்லை. அதுதான் இவனை பிடித்திருக்கும் வியாதி, என் மனோவேதனை. தெரிந்து கொண்டோம் மகாராஜா, சீக்கிரமே குணப்படுத்துகிறோம். குழந்தைதானே, உருவரத்தில் ஆட்ட பாட்டத்தில் எல்லாத்தையும் மறந்து விடுவார். வடக்கண்ணு நீ நன்றாய் படிக்க வேண்டும், குருமார்களிடம் மரியாதையாய் நடந்து கொள்ள வேண்டும். நமஸ்காரம் தந்தையே. நமஸ்காரம் அம்மா. லீலாவதி, நீ முதலே சர்வேஸ்வரனுக்கு வணங்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய நமஹ. அப்பனே, அதுதான் இங்க கூடாது, இது பள்ளிக்கூடம். இங்க நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் நீ சொல்லணும். தெரியுமோ? எங்க சொல்லு பார்க்கலாம். ஓம் இரண்ய கசபவே நமக. குருதேவா, சர்வேஸ்வரனை வணங்க சொல்லிவிட்டு என் பிதாவின் பெயரை சொல்ல சொல்கிறீர்களே. பிரகலாதா, தற்காலம் உன் தந்தை தான் சர்வேஸ்வரன், சகல்லோக பரிபாலன். அதனால் நாம் எல்லோரும் அவரை கடவுளாக வணங்க வேண்டும். தெரியுமா? குருதேவா, மகா பண்டிதர்களாகிய நீங்களே உண்மையை மறைத்து கூறுவது தர்மமா? இந்த உலகத்தையும் உங்களையும் என்னையும் எல்லா சராச்சர பொருளையும் என் தந்தையா சிருஷ்டித்தார்? சிருஷ்டிக்கு காரணகர்த்தாவாகிய அந்த பரந்தாமன் என்றோ சர்வேஸ்வரன்? அப்போ உன் தந்தையை வணங்க மாட்டியா? ஓ பித்ருப்யோ நமஹா என்று என் தந்தையை வணங்க தயங்க மாட்டேன் சுவாமி. ஏது, குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்கிய? பிஞ்சில குளித்தது இருந்தாலும் பேச்சு பெருசா இருக்கு. இதோ பார் பிரகலாதா, இங்க நாங்க எப்படி சொல்றோமோ அப்படித்தான் நீ சொல்லணும். ஏதோ இளவரசராச்சேன்னு இடம் கொடுத்தா உச்சியில் ஏறி உட்காரு. ஜாங்கிற ஏண்டா அந்த மாதிரி முடிக்கிற? சொல்லுங்களா. ஓம் இரண்ய கசபவே நமஹ. ஓம் இரண்ய கசபவே நமஹ. பிரகலாதா, நீ ஏன் சொல்லல? சொல்லு. நீங்கள் சொல்வது தவறு என்று தெரிந்ததும் நான் எப்படி சொல்வது? நாங்க சொல்றது தவறா? எங்களை விட நீ ரொம்ப தெரிஞ்சவனா? குரு கிட்ட அவ்வளவு அலட்சியமா? உன் தோலை உரிச்சு விடுவேன். பேசப்படாது. ஆமா, நிற்கப்படாது. ஆமா, என்ன சுவாமி? என் மேல் உள்ள கோபத்தால் இவர்களை அடிக்க வேண்டாம் சுவாமி. என்னையே அடியுங்கள். உன்னை அடிக்கப்படாது. நீ ராஜா விட்டு புள்ள, உன்னுடைய ஆக்கின இவங்களை யாரையும் அடிக்கப்படாது. பின்ன நான் யாரத்தான் அடிக்கிறது? நான் யார அடிக்கிறது? நீட்டுறாங்க.
அதான் உட்கார சொல்லிட்டேன். இது வியாகரணா சொல்லு அண்ணா. அது முதலில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்த போதே எனக்கு பாடமாய் விட்டது. பாடாயிருச்சா சொல்லு கேப்போம். சுவிதாதி துதே தோதோ சோ வக்ரதமௌ சாவ்யனு ஸ்வாரௌ ச சக சஜ யுக டடன ததன பபம யரல வட சஹலந்து ஹல்வர்தஹ. ஆமா, இதை நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீர்களே, என்ன பலன்? யாருக்கு தெரியும்? படிச்சா ஞான வரும்னு வாத்தியார் சொன்னாரு. ஞான மார்க்கம் பெறுவதற்கு வழி இந்த டடா ததா இல்லை, அச்சுதனை அறிந்து கொள்ள படிக்கும் பாடம்தான் ஞானம். குருதேவருக்கு இது தெரிந்தும் நம்மை ஏமாற்றுகிறார். அப்படின்னா நீ படிச்ச பாடம் தான் என்ன? அதை சொல்லு கேப்போம். கேட்டு மட்டும் பயனில்லை, அந்த பராத்பரனின் பக்தியை மனதார பாட வேண்டும். திரு அடிமலர் பணிவதே நாம் எடுத்த நர ஜென்ம பயன், நாம் எடுத்த நர ஜென்ம பயன். நாராயணன் திரு அடிமலர் பணிவதே நாம் எடுத்த நர ஜென்ம பயன், நாம் எடுத்த நர ஜென்ம பயன். அந்த பரம்பொருளா புறங்காட்டி ஓடிவிட்டான். ஐயா, உங்கள் தலைவனையும் உங்களையும் எங்களையும் மற்றெல்லோரையும் ரட்சிப்பவன் அந்த தேவதேவன் ஒருவனே என்பது உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்க மாட்டோம். எங்க பிரபு பேரை தவிர வேற எந்த பேரை சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். புரியுதா? உடம்புல உரம் ஜாஸ்தியா இருக்கு, அதான் அத்துமீறி போறீங்க. மயிலே மயிலேன்னா இறங்கு போடாது, புடிச்சு கட்டிக்கிறான். ஏன் இந்த சாதங்கள் அடிக்கிறீங்க? இதைத்தான் நிறுத்தும்படியா நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கையா நியாயம்? பாவம், கடவுளை குதிச்சுட்டிருந்த உங்களுக்கு என்ன ஏன் கஷ்டம்? கடவுளாவது கிடவுளாவது, இப்ப எங்க ராஜா தான் கடவுள், அவரு பேரத்தான் என்ன சொல்லணும்?
அதியாரையா அந்த கொம்பு முடிச்ச ராஜா உனக்கு தெரியாதா அவருதான் இரண்டிய கசிபு மகாராஜா எங்க பிரபு ஒன்னு நாலு ஐம்பது பதினாலு லோகத்தை ஜெயிச்சவரு அவரு பேரை தவிர வேறு யாரு பேரையும் சொல்லக்கூடாது சொல்ல கூட மாட்டோம் அதனால இனிமே எல்லாரும் ஓம் நமோ நாராயணம் ஓம் இரண்டிய கசிபு நமா சொல்லும் அப்படியா சங்கதி போங்க என் முட்டாளங்களே நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க இது எங்க செஞ்சு நாடு இங்க உங்க ராஜா ஒண்ணு வாளாட்டுக்கு முடியாது ஒட்ட நறுக்கிடுவோம் அதுக்கு தான் யா இந்த காதுகளை விட்டு விடு இல்ல உங்க உடம்பல இருக்கிற தூசை எடுத்துடுவேன் ஆமா பாக்கறேன் ஏய் நான் கடக்கி பேசு உம்பளங்களாச்சேன்னு பார்த்தா வார்த்தை அடிக்கிட்டே போறீங்களே நீங்க மறுவாதியா வந்த வழியை பார்த்து போங்க அது மட்டும் இல்ல நீங்க கூட எங்க மகாராஜா பேரை சொல்லி தாங்கணும் போங்க சரிதாயா நாங்க போறோம் போங்க போங்க டேய் நீ இவங்களை பாத்துக்க வாங்கடா பாக்கு அழகு ராஜா புண்ணியத்த அங்கேவோ என்ன எங்க அதுவோ அதுவோ அந்த ஆலமரத்து மேல இருக்குது போய் எடுத்துக்க சரி நான் எடுத்து அதை கவனிச்சுக்கிறேன் நீ நான் வர்ற வரைக்கும் இவங்களை எல்லாம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும் ஆபத்து வரும் மங்களம் உண்டாகட்டும் தீர்காயசா இரம்மா ஆதிசக்தி போல் வந்து எங்களை காப்பாற்றினாய் உன் பேர் என்னம்மா செந்துலட்சுமி என்ன செந்துலட்சுமியா சாட்சாத் மகாலட்சுமி போலவே இருக்கிறாயம்மா ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஈடான ஒரு கணவனோடு நீ நீடூரி காலம் வாழ்வாயம்மா நீடூரி காலம் வாழ்வாய் பிரகலாதா இந்த அதிக பிரசங்கித்தனத்தை விட்டுட்டு நாங்க சொல்றத கேட்க போறியா இல்லையா சொல்லுங்கள் குருதேவா 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 என்ன குருதேவா பிரகலாதா நீ அந்த அச்சுத நாமத்தை மறந்தாலும் மறந்தே தீரம் அச்சுதனையா நான் மறக்கவா ஆகாத குருதேவா பாத்தியாச்சண்டா குருதேவா குருதேவாவா இவன் குருதேவா குருதேவான்னு சொல்லி நம்ம குடியையே கெடுத்துருவான் போல இருக்கு இவன் முதுகல ஜலதங்க வாய்ச்சால் உடைய வந்த குருதேவா பல்லவி ஏண்டாப்பா நீ மகா மேதாவியாச்சே உனக்கு தாயும் தந்தையும் பிரதான தெய்வம்னு தெரியாதா தாய் தந்தை மட்டும் இல்ல இந்த சராச்சர சிருஷ்டி எல்லாம் விஷ்ணுமயமாகவே தோன்றுகிறது குருதேவா 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 பிரகலாதா இனிமே குருதேவான்னு சொல்லாதே ஆமா அந்த அச்சுதனை நீ கண்ணால பார்த்தா ஏன் உங்க அப்பாவுக்கு காட்டப்படாது பொய் தூக்கம் தூங்கிறவர்களை எழுப்ப முடியுமா சுவாமி கண்ணிருந்தும் கண்மூடியாக இருக்கும் என் பிதாவுக்கு கடவுளை எப்படி காட்ட முடியும் கோட்டா மாதிரி கண்ணை முடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கமே எங்களுக்கு காட்டேன் ஓஹோ நானா பிரகலாதா கடவுளை காட்டுறேன் கடவுளை காட்டுறேன்னு சொன்ன அநேக பேர் வரிகளை என் வயசுல நான் பார்த்திருக்கேன் உண்மையா அந்த அச்சுதனை எங்க ரெண்டு பேருக்கும் காட்டு அப்புறம் நீ குரு நாங்க சிஷ்யர் காட்டு காண்டீரே கமலாகாந்தன் அதோ காண்டீரே பக்த பரிபாலன் Thank you.
வந்தார் கண்ணும் அகமும் புறமும் நிறைந்தாயே ஆராமோதே வந்தார் கண்ணும் அகமும் புறமும் நிறைந்தாயே ஆதி நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா லட்சுமி நாராயணா கசப்பு மருந்து கொடுத்தாவது குணப்படுத்துவார்களே என்று செல்வ சம்பத்துகள் இருப்பது என்பதற்காக இனிய விருந்து வைத்துக் கொள்கிறார்களா? அப்படி என்ன விபரீதம் நடந்துவிட்டது? அவரது அர்த்தமற்ற வார்த்தைகளா? அர்த்தமற்ற வார்த்தைகள் அல்ல, அம்பினும் கூடிய அஸ்திரங்கள், இதயத்தையே பிழைக்கும் பாணங்கள், சிறுவனிடமிருந்து வரும் வார்த்தைகள் அவைகள். அகில புவனேஸ்வரன் நான், அருகிற பிரம்மாதிகளையும் அடக்கி ஆளுபவன் நான், என் மகன் கேவலம் அந்த துச்சன் நீச்சன் துன்மார்க்கன் ஹரிக்கு தாசனாய் அவனை புகழ்வதா பூஜிப்பதா சொல் லீலாவதி சொல். சாந்தமாக பேசுங்கள். பாலனை பார்த்து பல திங்களாக விட்டன். பெற்ற பாசத்தால் உருகும் தாயின் கண்களை பாருங்கள். அவனை காண தவிக்கின்றது. என் கண்ணீரை பார்த்தாவது மனம் இறங்க மாட்டீர்களா? மகனை அழைக்க மாட்டீர்களா? ஆணைத்ததாக சொல். குருதேவா, குருதேவா, இளவரசன உடனே அழைத்து வர முடியும் மகாராஜா உத்தரவு. நீங்க வாங்க வந்துடும். செந்தா வந்துடுறா, தலைக்கு ஆபத்து, எனக்கு கையும் உடல்ல காலும் உடல்ல. நாராயணா, நாராயணான்னு சொல்லாதடா, அவன் காதல விழுக போறது கழுத்து போயிடும். இரண்ய கசப்பேன்னு சொல்லும். மூளைய கெட்டு போச்சு. இரண்ய கசப்பாவதியா? இரண்ய கசிப்பவேன்னு சொல்லும். சரி செண்டா, செண்டா பிரகலாதனை கூட்டிட்டு நீ மாத்திரம் அரண்மனைக்கு போடா. ஓய், ஏங்கான பயப்படுறாரு? பிரகலாதனை கூப்பிட்டு இதமா சொல்லி அவனை சரிப்படுத்தி அவன் அழைச்சின்னு நாம ரெண்டு பேருமே போனா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பிரகலாதா, கண்ணே பிரகலாதா. என்ன குருதேவா? குரு யார்? குரு இனி நாங்கள் குரு இல்லப்பா, சாட்சாத் குரு நீதானா. பிரகலாதா, இப்ப உங்க அப்பா கிட்ட உங்களை கூட்டிட்டு போறோம். அங்க எங்க உயிரை காப்பாத்தி கரையேத்துற அப்பா. உன்னை கெஞ்சி கேக்குறோம், அந்த ஹரிபக்திய அரண்மனைக்கு போயிட்டு வர்றப்பா, தப்பித்தவரி அங்க ஏதாவது சொல்லிட்டு எங்க தலை போடும். உங்க அப்பா எங்க உயிரோட விட மாட்டார். உனக்கு அந்த நாராயண நாமத்தை சொல்லணுமா? ஒரு தரம் இல்ல, நாலாயிரம் தரம் நாராயணா நாராயணா நாராயணான்னு இங்க சொல்றோம். ஆனா அங்க வந்து ஒரு தரம் நாராயணான்னு நீ சொன்ன எங்க தலையை எங்க கயத்துல பார்க்க முடியாது. அப்புறம் குருவுக்குள்ள பாவம், பிரம்மகத்தி தோஷம் எல்லாம் உன்னைத்தான் சேரும். பிரகலாதா, கவலை வேண்டாம் குருதேவா. அவசியமானால் உங்களுக்காக என் உயிரையும் தியாகம் செய்வேன். ஆனால் உங்களுக்கு தீங்கு ஏற்படும்படி ஒரு காலம் நடக்க மாட்டேன். தங்கமான பிள்ளை நீ காய்ச்சார். கண்ணே பிரகலாதா, குருகுலத்தில் வித்யாபியாசம் நன்கு நடந்ததா?
குருதேவர்கள் என்னென்ன கற்பித்தார்கள்? எங்க நீ படித்திருந்ததில் ஏதாவது ஒன்று சொல் கேட்போம். தர்க்கமுடன் வியாகரணம் சங்கீத விஞ்ஞானம் சாஸ்திரங்கள் சொன்ன சாரமும் நான் பயின்றேன். கற்ற கல்வி கடலின் தத்துவமும் வேதாந்த உட்கருத்தும் சொற்ப காலத்திற்குள் இவ்வளவு மேதை ஆகிவிட்டாயா மகாராஜா? இளவரசர் ஏகச்சந்திர கிராகி, மேலே கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா மகாராஜா, ஸ்லோகம் பாட்டு வேதம் வியாக்கரணம் எதுவானாலும் சரி, ஒரு தரம் கேட்டால் போதும், அப்படியே ஒப்பித்து விடுவார். என்ன புத்தி, என்ன புத்தி! எங்க கமல கண்ணனுக்கு தொண்டு செய்ய காயம் தீமோட்டும் கொல்லன் உலைக்களம் காணும் துருத்தே சங்கமணி மலர்கரனை பாடாதவாயும் சட சடன ஓசை செய்யும் தம்பட்ட மாமே மங்களமே தரும் ஹரியை அருச்சியா கைகள் மரத்தால் செய் அகப்பை தரிசிக்காத கண்கள் அங்கமல்ல முகத்தின் இரண்டு புண்களாம் ஹரியின் அன்பிலான் இரண்டு கால் விலங்காவான் அப்பா கண்ணே, அவன் நமக்கு பரம விரோதி அல்லவா? அவனை ஏனடா துதிக்கிறாய்? இந்த துர்புத்தி உனக்கே ஏற்பட்டதா? துன்மார்கர்கள் யாராவது போதித்தார்களா? அல்லது குருதேவர்களே உனக்கு ரகசியமாக சொல்லிக் கொடுத்தார்களா? ஐயோ, நாங்கள் சொல்லிக் கொடுப்போமா மகாராஜா? பிரபு, நாங்கள் உங்கள் குலாச்சாரியார்கள், உங்கள் உப்பை தின்று நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்வோமா? எங்களால் முடிந்தவரையில் இளவரசரை சீர்திருத்த பார்ப்போம். போதும் இந்த மழுப்பல், போங்கள் வெளியே. பிரகலாதா, நீ என் குமாரன், இளவரசன் என்று இதுவரையிலும் பொறுத்தேன். ஆனால் உன் பிடிவாதமும் துருப்புத்தியும் எல்லை மீறி போய்விட்டது. இனி என்னால் சகிக்க முடியாது. அந்த எதிரியை மறந்து நம் குலாச்சாரங்களை அனுசரிக்க வேண்டும். என்ன அது? என்னால் எப்படி அப்பா முடியும்? மந்தார மலர் மது உண்ணும் வண்டு வாடி உதிர் புளி மலரில் வந்து மொய்ச்சுமோ பால் நிறைந்த நீரொதுக்கி பருகும் அன்ன பறவை கேரளை இந்த சிறு குட்டை கயத்தில் நீந்துமோ விரும்பித்தின்னுமோ நான் ஒரு கால் மறந்தாலும் என் மனமும் மறந்திடுமோ நாமனக்கும் நாராயணன் நாமோ நாமனக்கும் நீ என் மகனும் இல்லை, நான் உன் தந்தையும் இல்லை. யாரங்க
காலக்கேதுவையும் வஜ்ரபாகுவையும் உடனே வரச் சொல். நாதா, பொறுமையாக இருங்கள். நம்ம அருமை குமாரன் மேல ஆத்திரப்படலாமா? நம் குமாரன் லீலாவதி, இந்த துராத்மாவுக்காக நீ பறந்து பேசாதே. மரணமோ அல்லது மனமாற்றமோ இவருக்கு ஏற்பட்டாக வேண்டும். கண்ணி பிரகலாதா, ஏனடா இந்த பிடிவாதம்? பெற்ற தந்தை எதிர்த்து பேசி அலட்சியம் செய்யலாமா? தந்தையின் பிரதிபிம்பம் தனி நண்பார்களே. கண்ணி பிரதிபிம்பம் இவனா என் பிரதிபிம்பம்? ஆமாம்மா, அப்பாவுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இருவரும் அந்த ஹரியை அடைய பார்க்கிறோம். நான் கடைபிடிப்பது பக்தி மார்க்கம், அவர் கையாள்வது விரோத பாவம். ஆனால் வழி மட்டும் வேறம்மா. என்னடா வழி? உன் வழி அவர் வழி என்று சொல்லி என்ன பலம்? நடுவில் நின்று தவிக்கும் என் கதையை பாருடா கண்ணு. எனக்காக தந்தை சொல்படி நடக்க மாட்டாயா கண்ணு? அது என்னால் முடியாதம்மா. பயப்படாதே, அந்த ஸ்ரீமன் நாராயணன் நம்மை காப்பாற்றுவான். காப்பாற்றுவானா? எங்கே காப்பாற்ற சொல் பார்ப்போம். காலக்கேத்து, கொண்டு போங்கள் இவன். வாழ பார்க்காதீர்கள், என் மகன் என்று யோசிக்காதீர்கள். சித்திரவதை செய்து கொல்லுங்கள். லீலாவதி, கெஞ்சி பயனில்லை. வஜ்ரபாகு, இவன் துருப்பதி மாறினால் விட்டுவிடுங்கள். இல்லை என்றால் காலகோடி சர்ப்பத்தை கொண்டு கறிக்க செய்யுங்கள். கொதிக்கும் எண்ணெயில் போடுங்கள். மணலில் இருந்து உருட்டுங்கள். எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். கொண்டு போங்கள். குந்தனை போல் தெய்வம் உண்டோ தேவா, குந்தனை போல் தெய்வம் உண்டோ தேவா, குந்தனை போல் தெய்வம் உண்டோ. எந்தனை கார்த்திட மனமு வந்தாயோ, எந்தனை கார்த்திட மனமு வந்தாயோ, கருணை கடலே கமலகாந்தா, உந்தனை போல் தெய்வம் உண்டோ தேவா, உந்தனை போல் தெய்வம் உண்டோ. யாரவே நின் நாமமும் துதித்திட நாராயணா, நாராயண
நடப்பதை பாருங்கள். நம் அருமை மகனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுப்பது நியாயமா? புத்திர சோகத்தை அளிக்காதீர்கள், புத்திர பிக்ஷை தாருங்கள். உலக மரியாதை பாலகனை மன்னித்து விடுங்கள் சுவாமியை, மன்னித்து விடுங்கள். அவனா உலகம் அவன் என்னையே பித்தனாக்கி விட்டான். கொடிய தண்டனைகள் கொடுத்தும் ஹரிய கதி என்று கதறுகிறானே தவிர அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னை கேட்கிறான் அப்பா? இவன் தவறு செய்தான் என்பதற்கா? எல்லாம் தெரிந்த நீங்களும் தவறு செய்வதா? புத்திரன் பிறந்ததும் ஆனந்தம் அடைந்தீர்கள், கண்ணிமை போல காத்து கழித்தீர்கள். அந்த ஆசையெல்லாம் இப்பொழுது எங்க? பிரேம எல்லாம் எங்க? அன்பை துறந்தீர்களா? பாசத்தை மறந்தீர்களா? தாதா அவனை ஏசுங்கள், அடியுங்கள். ஆனா குலதீபனை கொல்ல மட்டும் வேண்டாம் சுவாமி. அவனா குலதீபன்? குலத்ரோகி லீலாவதி, அவனை மறந்துவிடு. குழந்தையை பிறக்கவில்லை என்று நினைத்துக்கொள். வேண்டுமென்றால் நீ வேண்டிய புத்திரர்களை பெற விதியிடும்படி அந்த பிரம்மனுக்கு கட்டளையிடுகிறேன். ஆனால் எதிரிக்கு சாதகமாக இருப்பவன் என் மகனானாலும் சரி எவனானாலும் சரி மன்னிக்க மாட்டேன். இல்லை பிரபு, நாங்கள் எவ்வளவோ முயற்சித்து பலனில்லாமல் போய் முடிவில் தங்கள் உத்தரவுபடி மலையிலிருந்து உருட்டிவிட்டோம் பிரபு. பந்தம் தீர்ந்து விட்டது. இருந்தும் துயர் அளித்தார், இருந்தும் தீராத துயர் கொடுத்தார். என் மகனாக ஏன் பிறந்தான்? நீ சாந்தமாக விரோதியானால் எந்த தந்தைதான் தலை நிமிர்ந்து வாழ முடியும்? என்ன இது? தான் பெற்ற மகன் தனக்கு விரோதியா? இதனால் நம்ப முடியவில்லையே. ஆமாம் நாரதா, மகா தபஸ்வியான நீ கூட என் பரம வைரியன் நாமத்தை மறந்து என்னையே துதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் என் உதிரத்தில் உதித்த என் மகன் அந்த அறிக்கை தாசனாய் அவனையே துதித்துக் கொண்டிருக்கிறான். என்ன கொடுமை படுத்தியும் அவனுக்கு அந்த துப்புத்தி போகவில்லை. மன்னவா, அது துப்புத்தி அல்ல, நற்புத்தி. உண்மையிலேயே உன் மகன் உனக்கு விரோதி அல்ல, நண்பன். என்ன நண்பனா?
என்ன நாரதா இந்த விபரீத பேச்சு? விபரீத பேச்சல்ல, வேதாந்த தத்துவ ஆராய்ச்சி. 14 லோகமும் தேடி தெரிந்தாயே அந்த ஹரி, அவன் உனக்கு அகப்பட்டானோ? இல்லை. அதனால்? அதனால் உன் மகனே அந்த ஹரியை பிடித்து அரமனையில் வைத்து அடைத்து வைத்திருக்க கூடுமல்லவா? நாரதா சுத்தலாக பேசாத, சுருக்கமாக சொல். சொல்லுகிறேன். அந்த அரி இருக்கிறானே, அவனிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. என்ன? அவன் எப்போதுமே பக்தர்களுக்குத்தான் அடிமை. அவரை பக்தியால் தான் அடிமைப்படுத்த முடியுமே தவிர யுக்தியால் அடிமைப்படுத்த முடியவே முடியாது. என்ன? ஆத்திரப்படாதே மன்னவா, இந்த ரகசியத்தை பிரகலாதன் எப்படியோ தெரிந்து கொண்டான். அதனால் இவ்வளவு காலமாக அகப்படாத அந்த விரோதியை உன் மகனே உனக்கு காட்டி கொடுக்க கூடும் அல்லவா? இப்படியாப்பட்ட சத்புத்திரனை விரோதி என்று சொல்லுகின்றாயே. நாரதா, நீ சொல்வது உண்மையானால் பிரகலாதன் தந்தையின் ருணத்தை தீர்த்த சத்புத்திரன் ஆவான். இருக்கட்டும், அதையும் பார்ப்போம். யாருங்க பிரகலாதனை அழைத்து வா. ஆமாம் நாரதா, நீயும் அந்த அரியன் பக்தன் தானே? இதுவரையில் நீ ஏன் காட்டி கொடுக்கவில்லை அவனை? அது எப்படி முடியும்? நான் அன்று அவனுக்கு பக்தனாக இருந்தேன், இன்று உனக்கு பக்தனாகிவிட்டேன். நமஸ்காரம் முனிந்திரா. நமஸ்காரம் தீர்க்காய் தாயிரப்பா. தானவேந்திரா, நீ இப்படிப்பட்ட செல்வனை ஈன்றெடுத்தாயே, நீ மகா பாக்கியசாலி, மகா பாக்கியசாலி. பிரகலாதா, நீ இரவும் பகலுமாக துதிக்கின்றாயே அவன் எங்கேயா இருக்கின்றான் அவன்? தந்தையே, எல்லாம் தெரிந்த உங்களுக்கு அவர் இருக்கும் இடம் தெரியாதா? இங்கிருப்பனோ அங்கிருப்பனோ என்ற ஐயமே, தொட்ட தொட்ட இடமெங்கும் நிறைந்தானை எங்கும் காணலாம் தந்தாய். தீயுடன் விளையாட்டேனோ அறிவில் திருப்பயலே, அரியவன் எங்கெங்கும் நிறைந்தவன் என்று சதானின் வாய்ப்புலம்புஜேடா. இறுதியில் இத்தோளில் இருப்பனோ இக்கணம் காட்டுவயோ. சந்தேகம் எதற்கப்பா? நிச்சயமாக இந்த தூளில் இருப்பார். தமது அவதாரத்தின் பணி பூர்த்தியாகிவிட்டது.
அந்த அரக்கன் இரண்யனை வதைத்து வெற்றிலட்சுமி அடைந்து இனி சாந்தம் அடைந்து சுயரூபம் எடுத்து உமது இதயலட்சுமியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹே அனந்தசேனா, தங்கள் கோரிக்கைதான் ஈடேறிவிட்டது. இன்னும் எதற்கு இந்த ஆவேசம்? தயவு செய்து ஒரு தரம் எங்களை பாருங்கள், எங்கள் முறையை கேளுங்கள். தங்கள் உக்ராவேசத்தால் அகில போனமும் நடுங்குகின்றது. இனியாவது சாந்தமடைந்து எங்களை கடாட்சிக்க மாட்டீரா? நாராயண 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 நாராயண. என்ன ஆச்சரியம்! சிருஷ்டிகர்த்தாவாகிய என் தந்தை, பார்வதிபதியாகிய ருத்ரமூர்த்தி, மூவுலகையும் பாதுகாக்கும் அஷ்டதிக்கு பாலகர்கள், இவர்களெல்லாம் இந்த புதரில் மறைந்திருக்க காரணம் என்ன? நாராயண தாயி, மகாலட்சுமி தேவதேவனாகிய திருமாலின் உக்ராவிசத்தை யாராலும் சாந்தப்படுத்த முடியாதம்மா. அவராகத்தான் சாந்தம் அடைய வேண்டும். கோமலாங்கியான நீங்கள் அவரை அணுக முடியாதம்மா. தயவு செய்து என் வார்த்தை கேளுங்கள். வைகுண்டத்திற்கு திரும்பி போவதே நல்லதம்மா. சரோஜ சாம்பவா, பார்வதி பதி, என் பதி இல்லாத வைகுண்டம் எனக்கு எதற்கு? அவர் இருக்கும் இந்த மகாரண்யமே எனக்கு வைகுண்டம். உண்மைதான் அம்மா. பிரம்மதேவா, இனி நடக்க வேண்டியதற்கு ஒரு வழி தேடும். மன்னித்து விடுங்கள் தாயே. ஜெகன் மாதா, தாங்கள் இப்படி காட்டில் அலைந்து கட்டப்பட நேருமே என்றுதான் சொன்னேன். தாயே, திருமாலின் உக்ராவேசம் அடங்கும் வரையில் தாங்கள் இங்கேயே இருக்கலாம். இந்த கருடாத்திரி வனத்தில் தங்களுக்கு ஒரு மாளிகை அமைத்து தர உத்தரவு கொடுங்கள் தாயே. சரி என்று சொல்லுங்கள் அம்மா. உள்ளம் நிறைந்தாயே, நில் திரு உள்ளம் எல்லாம் அறியும், எழுந்தன் உள்ளம் நிறைந்தாயே. நரகதி ரூபா நாராயண ஜய நாராயண ஹரி நாராயண, நரகதி ரூபா நாராயண ஜய நாராயண ஹரி நாராயண. சுவாமி சுவாமி, ஏன் இந்த கோபாக்கின்? சாந்தமடையுங்கள். தங்களுக்கு ரூபாயை சொல்லவே ஓடோடி வந்தேன். வேற ஒன்றுமில்லை, இந்த கருடாத்திரி வனத்தில் தாங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் இதை அடுத்திருக்கும் வனத்திற்குள் மட்டும் போகக்கூடாது. ஏனென்றால் அங்கு மகா பயங்கர செஞ்சு ஜாதிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதிலும் அங்கிருக்கும் பெண்களில் ஒருவள் மகா குறும்புக்காரி. அவள் கண்ணில் நீங்கள் பட்டுவிட்டால் உங்களை வீர ஜந்து என்று கட்டி போட்டு விடுவாள். பிறகு தாங்கள் மீண்டு வரவே முடியாது. நாராயண அதை அடிக்க என் கைய வராது. இல்லை, இது மேகமும் இல்லை, மின்னலும் இல்லை, இடி அடிக்கிற அது இடி இல்லை அடி, சிம்ம கர்ஜனை. சத்த ரொம்ப பயங்கரமா இருக்குது செஞ்சு. இது சாதாரண சிங்கமா இருக்காது, புது மாதிரியா இருக்கணும். அப்படி என்ன, அதை விடக்கூடாது, கட்டாயம் பிடிச்சாகணும். அப்பதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். நல்லா சொன்னேப்போ, வேற யாருக்கு வேணும்? உயிர் தப்பினா போதும், இந்த வம்பெல்லாம் எதுக்கு? செஞ்சு வா, போயிடலாம். நீங்க போனா போங்கடி. அந்த சிங்கம் எப்படித்தான் இருக்குதுன்னு பாக்குறேன். அதை எப்படியாவது அடிச்சு பிடிச்சா கொண்டு வரேன். ஆஹா, அப்படியா சங்கதி? நீயே அதை அடிச்சு பிடிச்சு கட்டி போட்டு கொஞ்சம் புலாவிட்டு வாங்கடி. அவ அப்பா கிட்ட போய் சொல்லிடுவா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அவர் என்ன மெச்சுவாரே தவிர திட்ட மாட்டார். ஆஹா, திட்ட மாட்டாரா? போங்கடி போங்க, பயம் கொள்ளுங்களா.
பலே, என்ன இது? மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. விசித்திர உருவமா இருக்குதே. உண்மை, என் உருவமே ஒரு விசித்திரம்தான். யார் நீ? நரனும் சிம்மமும் கலந்த நரசிம்மம். ரொம்ப நல்லா இருக்கு. இத பாரு, இந்த காட்டை விட்டு மரியாதையா வெளியே போயிரு. ஏன்? ஏனா? ஏய், நீ வினோத ஜந்துவா இருக்க. எங்க செஞ்சு ஜாதிக்காரங்க நல்லவங்க இல்லை. அவங்க உன்னை பார்த்தாச்சுன்னா கையும் காலும் முறிச்சு கட்டி போட்டுடுவாங்க. ஆமா, அவர்கள் கட்டுவது என்ன? உன் கண்களே என்னை கட்டி விட்டது. ஏது குறும்பா பேசுறியே? நான் யார் தெரியுமா? ஓ, நன்றாக தெரியும் செஞ்சு. இது குறும்பல்ல, உண்மையாக சொல்லுகிறேன். உன் முகத்தில் பிரகாசிக்கும் திவ்ய கலை என்னை வசீகரித்து என் கோபாவேசத்தை தனித்து சாந்தமடைய செய்தது. ஓஹோ, நல்லா பேச கத்துக்கிட்டேன் பாப்பா. செஞ்சு சற்று நீ, ஒரு வார்த்தை. உன் வதனத்தில் திகழும் கலையைக் கண்டு மயங்கினேன், அடிமையாகினேன். இனி அதை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியவே முடியாது செஞ்சு. காந்த சக்தி என்னவோ கைப்படவே மறுக்கணும். காந்த சக்தி என்னவோ கைப்படவே மறுக்கணும். மாபயங்கர வடிவம் சாந்தமாய் குளிர்ந்ததே. கண் பார்வையில் இரும்பு கூட உருகினதே. சிம்மமூர்த்தி கோவிந்தையே, எகிரி தொள்ளுவேனே, எசிங்கி எதிர்த்து வெல்லுவேனே. உயிரை மறந்து விழுத ஏந்தியே மலையில் ஏறுவேனே, எட்டாத மலையேனே. கணையை வீசுவேனே, எதிங்கி கணையை வீசுவேனே, எதிங்கி கணையை வீசுவேனே. மரத்தில் ஏறுவேனே, எதிங்கி மனதில் சேருவேனே. மரத்தில் ஏறியே வாடாத கொழுந்தை பறிக்க வந்திடுவேனே, எதிங்கி பறிக்க வந்திடுவேனே. மனமும் போல் சேர்ந்து வாண்டிட மாலை போட நீவா, எசிங்கி மாலை போட நீவா. என்னை எப்படியோ வசம் செய்து விட்டாய். இனி உன்னை விட்டு ஒரு கணம் கூட பிறந்திருக்க முடியாது. ஐயோ, எங்க அப்பா கூப்பிட சத்தம் கேட்குது. பரவாயில்லை, வந்தால் வரட்டும். சரிதான், எங்க அப்பா சங்கத்து உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ என் கூட இருக்கிறத பார்த்தாரன்னால போயிடும். கிட்டவே வந்துட்டார். என்னை போகுது, மறுபடியும் வரேன்ல.
மறுபடியும் வந்தா சீக்கிரம் வந்து விடுவாய் அல்லவா ஒரு பயங்கரமான மனுஷசிங்க மேல பாய பாத்துடுச்சுமா மனுஷசிங்கமா ஆமா அப்பா ரொம்ப அதிசயமா தான் இருந்துச்சு ஏப்பா நான் உன் மகன் தானே என்னம்மா சந்தேகம் அதனால்தான் நான் நிசம்மா செஞ்சராச மவளா இருந்தேன்னா இந்த அம்பாலே அவன் அடிப்படாம ஓடணும்னு கண்ணு மூடிக்கிட்டு அடிச்சுட்டேன் அம்பியும் காணும் அந்த மனித சிங்கத்தையும் காணும் பாத்தீங்களா என் செஞ்சிக்கு எவ்வளவு மனதைரியம் காத்து கனிந்தேனே நீ உணர்வாயோ காத்து காத்து கனிந்தேனே நீ உணர்வாயோ எண்ணி எண்ணி ஏங்கி நின்றேன் விரகத்தினாலே எண்ணி எண்ணி ஏங்கி நின்றேன் விரகத்தினாலே இளவு காத்த கிள்ளைதான செஞ்சி உன்னாலே அபரஞ்சி உன்னாலே செஞ்சிய வாராய் அபரஞ்சிய வாராய் பாராய் தாபத்தினால் கண்ணீரும் ஏங்குது பாராய் தருணம் வந்து அபலையந்தன் கவலையை தீராய் தருணம் வந்து அபலையந்தன் கவலையை தீராய் சாந்தியோடு நரசிம்மாவன் தருள் Thank you.
முகக்கண்ணை மூடலாமே தவிர என் அகக்கண்ணை மூட முடியாது சிந்து. ஏன் இவ்வளவு நேரம் அங்கேயும் எல்லாரு கண்ணையும் மூடிட்டு தானே வரணும்? செஞ்சு, நீ வருவாயோ மாட்டாயோ என்று எண்ணி எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஏங்கிக்கிட்டியா இருக்கணும், தூங்கிக்கிட்டு இருக்கிறதானே? உலகம் உறங்கினாலும் என் உள்ளம் உறங்க மறுத்துவிட்டது. என்னப்படி? உன் கண் சொன்ன காதல் கவிதையும் உன் இனிய மொழிகளையும் என்னால் மறக்க முடியவில்லையே. என்மேல உனக்கு இவ்வளவு ஆசை எப்படி வந்துருச்சு? ஆசை அன்பாகவும் அன்பு காதலாகவும் மாறிவிட்டது. காதலா? அப்படி என்ன? பூவு மனமும் போல வனவானா? பூவுல வெயில் அடிச்சா வாடி போயிடும். சரி, பாலும் நீரும் போல. அன்னப்பறவே பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணீரை வதக்கிட்டா? அப்படியானால் வானும் நிலவும் போல. சரிதான் போ, கருமேகம் வந்தா நிலவு மறைஞ்சு போயிடும், வெளிச்சமே இருக்காது. அப்போ எதைத்தான் சொல்வது? அதுவா, நான் சொல்லட்டுமா? நீங்க சொல். உன்னையும் என்னையும் போல. உண்மைதான் செஞ்சு, இந்த காதல் சாதாரண காதல் அல்ல, தெய்வீக காதல். செஞ்சு, கற்பை கெடுக்க வந்த அவள் கற்பை கெடுக்க வரவில்லை, நிலைக்க வைக்க வந்தி. நீ யாரா அவள் கற்பை நிலைக்க வைப்பதற்கு? யாரா? யாரோ. நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? உன் பேர் என்ன? எனக்கு பேர் கிடையாது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. உன் ஊர்? ஒரு ஊரும் கிடையாது. உன் குலம்? குலமும் இல்லை, கோத்திரமும் இல்லை. உன் தாய் தந்தையார்? தாய் தகப்பனா இல்லையே. பெரிய கடவுள் அவரு பிறந்தா? நான் பிறக்கவில்லையே. சிக்கி திசை தெரியாத அநாத பயணி என் மகனத்தோட எவ்வளவு தைரியம்! அம்மா, திம்பா, இவன் கால்களை கட்டி தூக்கி எறியுங்கள். நாராயண நாராயண சுவாமி நாராயண சாமி 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 பரணசாமி வணக்கம் சாமி. தீர்க்காயசாய செஞ்சு மன்னவா, இன்று இங்கே கல்யாணமா? என்ன சாமி நீங்க ஒண்ணு கல்யாணமாவது காட்சியாவது? அதோ நிக்கிறான் அந்த பய, அவனுக்கு ஊர் இல்லையாம், பேர் இல்லையாம், குலம் இல்லையாம், கோத்திரம் இல்லையாம், தந்தை இல்லையாம், தாய் இல்லையாம். இப்படிப்பட்ட அலாத பய என் பொண்ணு மனசு கெடுத்துட்டான் சாமி, கெடுத்துட்டான். யாரு அவன? அவனேதான். நாராயண நாராயண சாமி, அப்படி ஒண்ணும் இல்லை, இவரு நிரபராதி. அப்ப ஓந்தவரா?
நான் மட்டும் என்ன தவறு செய்தேன்? செஞ்சு மன்னவா ஆத்திரப்படாதே, இவர்கள் மேல் கோபித்துக் கொள்வதில் பிரயோஜனமே இல்லை. பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் புலிகளம்பூதியில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? என்ன சாமி நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலே சாமி. இப்படி வா, தனித்த ஒரு இடத்தில் இவனும் யுவதியும் தனிப்பட்ட முறையில் சந்தித்தால் அன்பும் ஆசையும் ஏற்படத்தானே செய்யும். அது எப்படி சாமி ஏற்படும்? அரச மகளே ஒரு அலாலப்பை காதலிக்கிறவா, இவனை நான் தண்டிக்க தீர்வேன். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன், அவனை தண்டிக்கத்தான் வேண்டும். அச்சமில்லாமல் நடந்த இவனுக்கு அதிக தண்டனை. நீ கொடுக்கும் தண்டனையில் அவன் மீறவேப்படாது. சாமி அந்த தண்டனையை நீங்களே சொல்லுங்களேன். அபச்சாரம் அபச்சாரம். என்ன சாமி? அரசன் நீ எங்கே, திருலோகமும் சுற்றி திரியும் நான் இங்கே, இந்த பாவத்திற்கு நான் ஆளாக வேண்டாம். நாராயணா நாராயணா. சாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க சாமி, இவனை இப்பவே தண்டிக்கிறேன். இரு இரு. அப்படி என்றால் என் கட்டளைப்படி நீ நடக்க வேண்டுமே. நிச்சயமா நடக்கிறேன் சாமி. உண்மையாகவா? உண்மையா சொல்றேன், செஞ்சி நாட்டில் சத்தியமா சொல்றேன் சாமி. அப்படி என்றால் உன் மகளை அவனுக்கு மனம் முடித்து வைத்து விடு. சாமி என்ன சாமி நீங்க இப்படி சொல்றீங்களே? இல்லை இல்லை, இதை விட மேலான தண்டனை அவனுக்கு கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவனுக்கோ ஊர் இல்லை, உனக்கோ ஒரே மகள். இவர்கள் இருவரையும் உன் கண் பார்வையில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளலாம். என்ன சாமி அவனுக்கு பேரே இல்லை என்றான்? நல்லதாக போய்விட்டது. அவன் பெயர் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, உன் இஷ்டத்துக்கு பெயரை வைத்துக் கொள். மேனுக்கோ குணம் இல்லை என்கிறான். உன் குணம் உயர்ந்ததா அவன் குணம் உயர்ந்ததா, மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற வித்தியாசத்திற்கு இடமே இல்லாமல். சாமி சாமி, அவனுக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல சாமி. உன் மகள் செய்த பாக்கியம், மாமியார் கொடுமை இல்லாதபடி மங்களமாக வாழ்வாள். சாமி ஒரு பெரிய அதிசயம், இவன் பிறக்கவே இல்லையா? எப்படி 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 பிறக்கவே இல்லையா? பிறக்கவே இல்லையா? பிறக்கவில்லை என்றால் இறக்க போவதும் இல்லை. உன் மகள் ஈர்க்க சுமங்கலியாக வாழ்வாள். சுவாமி என் கோபத்தை குணமாக்கி விட்டீர்கள். சரி, உங்கள் இஷ்டப்படி நடக்கிறேன். நன்று மன்னவா, விரைவில் விவாகத்துக்கு ஏற்பாடு செய். நாராயண் நாராயண் நாராயண். அப்பா நான் கோபத்தில் ஏதோ பேசிட்டேன், நீ ஒண்ணு மனசுல வச்சிருக்க. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டம் தானே? இஷ்டம் இருந்துதானே இவ்வளவு தூரம் வந்தேன். உமது மகளை கேட்டு பாருங்க. அடே பொம்மா, அடே ஜிம்மா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு கூடா.
பேட்ட நீயும் வலைய வீசி பிடிக்கலையா வேட்டைக்கு வந்த நீயும் வலைய வீசி பிடிக்கலையா பிடிச்ச சிங்கம் என் மனசில் மாயமாக மறையலையா பிடிச்ச சிங்கம் என் மனசில் மாயமாக மறையலையா மறைஞ்ச மாய ஜாலம் உனக்கு தெரிந்ததா உள்ளமும் உண்மையறிந்ததா என்னையும் நல்லா புரிந்ததா உலகம் என்னை கண்டு புகழும் வீர மாப்பிளை நான் உலகம் என்னை கண்டு புகழும் வீர மாப்பிளை நான் அந்த வீர மாப்பிளையே ஆட்டி வைக்கும் பொம்பள நான் அந்த வீர மாப்பிளையே ஆட்டி வைக்கும் பொம்பள நான் பெண்கள் வீசும் பார்வையிலே ஆண்கள் என்றும் மீண்டதுண்டா பெண்கள் வீசும் பார்வையிலே ஆண்கள் என்றும் மீண்டதுண்டா அதுதான் உண்மை என்று மனசு அறிஞ்சுதா பெண்களின் பெருமை புரிஞ்சுதா எந்த அருமை தெரிஞ்சுதா நரசிம்மமூர்த்தியின் கோபாவேசத்தை சாந்தப்படுத்துவதற்காக பிரம்மாதி தேவ முனிவர்கள் எல்லாம் தவியாக தவித்து தலைகளாக நின்று பார்த்தார்களே முடிந்ததா தாங்கள் மட்டும்தான் என்ன அழுது பார்த்தீர்கள் புலம்பி பார்த்தீர்கள் வைகுண்டத்திற்கு போகாமல் இங்கே தங்கிவிட்டீர்கள் முடிந்ததா உங்கள் யாவராலும் ஆகாத இந்த காரியத்தை ஒரு எப்பன பெண் தன் கடைக்கண் வீச்சிலே நாரதா போதும் உன் புகழ்ச்சி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல் யார் அந்த பெண் அந்த பெண்ணா சேற்றிலே முளைத்த செந்தாமரை குப்பையிலே கடந்த மாணிக்கம் அவள் அழகை கண்டார் திருமணம் செய்து கொண்டார் திருமணமா இல்லாவிட்டால் அந்த பயங்கர செஞ்சு ஜாதிக்காரர்கள் அவரை சும்மா விட்டிருப்பார்களா என்ன செஞ்சு ஜாதியா ஐயோ இருந்திருந்து அந்த காட்டு ஜாதி பெண்ணியார் கல்யாணம் செய்து கொண்டார் அரியனா தாயை அப்படி சொல்லிவிட்டீர்கள் அவள் அழகை அள்ளி பருகுவதற்கு ஆயிரம் கண்கள் இருந்தாலும் போதாதே இப்போதுதான் புரிகிறது இதெல்லாம் உன் சூழ்ச்சியா அம்மா அம்மா தாயே எனக்கு ஒன்றுமே தெரியாது தெரியாது ஏதோ நடந்தது நடந்து விட்டது நான் நினைக்கின்றேன் தங்கள் பதி வனத்தில் சில காலமும் வைகுண்டத்தில் சில காலமும் இருப்பாரோ என்னவோ நான் அறிந்து வரட்டுமா வேண்டாம் உனக்கு எதற்கு அந்த கஷ்டம் சரி நான் வருகிறேன் ஒரு உதவி செய்வாயா சொல்லுங்கள் தாயே உன் சுவாமி ஒரு முறை இங்கு அழைத்து வர வேண்டும் என் உள்ள குமுறல் அடங்கும் வரை அவரை சில கேள்விகள் கேட்க வேண்டும் பிறகு என் விதியே நடக்கட்டும் அதுதான் முடியாது என்று நினைக்கிறேன் தாயே ஏன் என்றால் இன்பவானத்தில் பிரேமகீதம் பாடிக்கொண்டிருப்பவரை எழுந்து வாருங்கள் சுவாமி என்றால் வருவாரோ மறுப்பாரோ நாரதா உதவ மறக்காதே அவரை நான் பார்க்க வேண்டும் நியாயம் கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் என் மனம் நிம்மதி அடையாது முயற்சி செய்து பார்க்கிறேன் தாய் நான் நாராயணன்
வனராணி நீங்கே வனராஜா பாவா நீ இங்கே அன்பே என் ராணி ஆசை கண்ணாட்டினி நீயே வனராணி நானே வனராஜா வாராய் நீ இங்கே கண்ணே காதலும் இனிதாய் கனிந்ததே கனவும் நினைவாகி கருத்தில் ஒன்றாகினோ கண்ணே காதலும் இனிதைவாகி கருத்தில் ஒன்றாகினோம் மனம் நிலையாகி இரு மனம் ஒன்றாகில் மகிழ்வால் புது கலம் காணும் ஆனந்தம் இதுவே ஆனந்தம் அன்பே என் ராஜா ஆசை கண்ணாளனே நானே வனராணி நீயே வனராஜா வாவா நீங்கே தாரகையோ திகழும் வெண்ணிலவோ அன்னமே உன் எழில் மனதை கவர்ந்ததே விண்ணில் தாரகையோ திகழும் வெண்ணிலவோ இனிமை தரும் நாதம் பிரேமையிலே கீதம் பாடிய என்னாளுமே மகிழ்வோம் பாரிலே வாழ்வோம் பாரிலே அன்பே என் ராணி ஆசை கண்ணாட்டினி நீயே வனராணி நானே வனராஜா வாராய் நீங்கே அன்பே என் ராஜா ஆசை கண்ணாளனே நானே வனராணி நீயே வனராஜா வாவா நீங்கே நாராயண நாராயண ஏன் சாமி எங்களை தனியே இருக்க விட மாட்டீங்களா எங்க போனாலும் பின்னாடியே துரத்திட்டு வரீங்களா என்ன செய்வது தாயே உங்கள் இருவருடைய தரிசனமும் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது அது சரி இப்ப எங்க வந்தீங்களா வேற ஒன்றுமில்லை தாயே உங்க இன்ப தெய்வத்திடம் ஒரு விண்ணப்பம் சமர்ப்பித்து போக வந்திருக்கிறேன் சுவாமி இப்படி வாருங்க தாயே தாயே நீங்கள் இங்கே இருங்கள் ரகசியமான விஷயம் சுவாமி என்ன காரியம் செய்தீர்கள் உங்கள் இதய லட்சுமியை மறந்துவிட்டு இந்த இன்ப தாரையுடன் சல்லாபமாக இருக்கிறீர்களே இது நியாயமா உங்கள் வருகைக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறையாவது அவர்களை போய் பார்த்து வாருங்கள் இல்லாவிட்டால் அவர்கள் நிலைமை இப்படியோ அப்படியோ எப்படியோ சொல்ல முடியாது என்ன லட்சுமி இன்னும் வைகுண்டத்திற்கு போகவில்லையா எப்படி சுவாமி முடியும் உயிரை திருந்து உடல் நடமாடியது உண்டா உங்களை அல்லாதபடி வைகுண்டத்திற்கு போகும் மகாலட்சுமிக்கு மனம் வருமா வேறு எங்கும் இல்லை இதை அடுத்திருக்கும் மனத்தில் தான் வாருங்கள் நாரதா இப்போது செந்துவிற்கு எப்படி சொல்வது இவள் மகா பிரிவாதக்காரி என்ன சுவாமி இந்தியாகத்தான் இருக்கிறது தங்கள் பேர் சர்வலோக நாயகனாகிய தாங்கள் இந்த எளிய விஷயத்தை தீர்த்து வைக்க முடியாதா வாருங்கள் சுவாமி சரி செஞ்சு எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறது நீ வீட்டிற்கு போ நான் பிறகு வருகிறேன் என்னமோ இந்த சாமியாரு உன் காது கடிச்சிருக்காரு அதான் என்னை விட்டுட்டு ஓடி போலான்னு பாக்குறேன் நானும் உன் கூட தான் வருவேன் செஞ்சு என் பேச்சை கேட்டு நீ இங்க வரக்கூடாது வந்தால் என்னவா நம்ம ரெண்டு பேரும் மத்தியில என்ன ரகசியம் பிறகு சொல்லுகிறேன் நீ வந்தால் வருத்தப்படுவாய் நான் எது வந்தாலும் வருத்தப்பட மாட்டேன் ஆனா ஒரு வினாடி கூட உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது ஆமா சரி நீ அங்கே என்ன பார்த்தாலும் நான் யாரிடம் பேசினாலும் நீ பேசவே கூடாது சரிதானி ஓ அப்படியே வா லட்சுமி யாரது நான் தான் லட்சுமி நான் தான் என்றா அநாமதா அநாமதேயம் மட்டுமா அனந்த கோடி நாமதேயமும் கூட கதவை திற லட்சுமி ஓஹோ
புது மனைவியுடன் உரிமை கொண்டாடி இங்கே வந்தீர்களா? இருங்க, மங்களத்தை கொண்டு வருகிறேன். லட்சுமி, நான் சொல்றதைக்கு. ஓஹோ, இப்ப புரியுது. இங்க ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு எனக்கு ஊர் இல்ல, பேர் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்லன்னு சொல்லி என்னையும் எப்பாரையும் ஏமாத்திட்டீல்ல. உன்னை என்ன செய்யறேன் பாரு, என்ன செய்து விடுவார்? என் கணவர் மே மருந்து காட்டில் அலைந்த போது அவரை கண்ணை விட்டு பிடிச்சு போங்க. இனி இந்த குரத்திக்கே அந்த வைகுண்ட பதவியை அழியுங்க. போங்க, போங்க. லட்சுமி, லட்சுமி, என் பேச்சு கேளு. லட்சுமி, 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 லட்சுமி. காரியம் மிஞ்சிவிட்டது. மன்னிக்க வேண்டும் சுவாமி, இந்த சக்கரத்தி போராட்டத்திற்கா? நாராயண், நீங்கள் சம்சாரி, நான் சன்னியாசி. இந்த சக்கரத்தி போராட்டத்தில் நான் தலையிட்டால் என் தலை தப்புவதே கஷ்டம். நாரதா, மன்னிக்க வேண்டும் சுவாமி. செஞ்சு, 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 வேண்டாம் வேண்டாம் என்று எவ்வளவு சொன்னி கேட்டாயா? பிடிவாதமாக வந்தாய், இந்த வம்புக்கும் காரணமான அடா அம்மா. நீ மோசக்காரன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா ரெண்டே சொல்லி உங்க ரெண்டு பேரையும் என்ன செய்யறேன் பாரு. செஞ்சு, செஞ்சு, நாராயண. ஏய் சன்னியாசி, இதெல்லாம் உன்னால்தான் வந்தது. உன்னே, உன்னே. செஞ்சு, அம்மா, அம்மா, செஞ்சு, செஞ்சு. என்னம்மா, என்ன நடந்தது? அவன் மோசம் செஞ்சுட்டாப்பா. என்ன? அவதா, வீடு இல்ல, வாசல் இல்ல, ஊர் இல்ல, பேர் இல்லன்னு சொல்லி என்னை கட்டிக்கல. ஆமா, அவதா. அம்மா, பக்கத்து காட்டுல ஒரு பெண்டாட்டிய வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியா? என்ன அநியாயம் இது? அவன் என்ன அடிச்சு பிடிச்சு வதச்சி துரத்துட்டாப்பா. நீ அழாதம்மா. வைகுண்டத்திற்கு போகலாம். போகலாம். ஏன் இந்த தாமதம்? ஒன்றுமில்லை. தெரியும், தெரியும், உங்கள் வனமோகனுக்காகவே காத்திருக்கிறீர்கள். அவள் மட்டும் மனிதர்களுக்கு அடிமையாக சுவாமி, தங்கள் இதய லட்சுமி தாங்களே இப்படி கதறி வைப்பதா? இது உங்களுக்கு நியாயமா பிரபா? சுவாமி, இவன் மோசக்காரன் தெரிஞ்சும் என் மகளை கட்டி வச்சு இல்ல, உங்களை என்ன செய்தா தீரும்? நாராயண, செஞ்சு நாட்டு மன்னவா, அன்று நீ ஒரு அன்பு குழந்தைக்காக ஏங்கி தவித்த போது உனக்கு ஒரு அரும்பெரும் கனியை கொடுத்து உதவிய எனக்கு நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம். நாரதா, இதெல்லாம் முன்னாடகமா? எல்லாம் தெரிந்திருந்தும் ஒன்று மரியாத போனே போல் நடித்து பாசாங்கு செய்தாயே, இது உனக்கு தர்மமா? பேசுங்கள் தாயே, நன்றாக பேசுங்கள். நான் ஹரிபக்தன், எதை செய்தாலும் பிற நலத்திற்காகவும் உலக க்ஷேமத்திற்காகவுமே பாடுபடுவேன். ஆனால் பட்டம் நாரதா கலகப்பிரியா. ஓஹோ, உலக க்ஷேமத்திற்காக என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு திருமாலுக்கு திருமணம் செய்து வைத்து எனக்கு ஒரு சக்கலத்தையும் தேடி தந்தாயோ? என்ன செய்வது தாயே, அந்த நரசிம்மமூர்த்தியின் கோபாவேசத்தை சாந்தப்படுத்த தங்களால் முடியாமல் போய்விட்டது. அதற்காகவே இந்த சோபித சுந்தரியை திருமணம் செய்து வைத்தேன். அது என் தவறா? போதும்,
என்னிடம் நீ ஒன்றும் பேச வேண்டாம். நான் பேசாமல் இருந்தால் உங்கள் கோபம் தணிவதெப்படி? தாயே, நான் சொல்வதை கேளுங்கள். என் வாழ்க்கையே சூறாவளியில் சிதறண்ட போது நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது? அம்மா, முன்பு நடந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் விளங்கும். அந்த நாள் அரக்கன் ஹிரண்யன் அருந்தவ பலனில் ஆணவத்தால் வைகுந்தமதில் படையெடுத்த போதில் பரந்தாமன் பகைவனு கஞ்சி பயல் தோடி பாரில் வந்து உங்கள் களையதனை கனியாச்சி மறைத்திட்ட அக்கனியே சுந்தரியாய் வளர்ந்திங்கே வந்துளாள் சோபிதம் காண்பீர் உண்மையிதுவே என்ன இவள் என்ன பிரதிபிம்பமா? ஆமாம் தாயே, ஸ்ரீ பரந்தாமனை சாந்தப்படுத்தியது அந்த அழகுதான். அந்த வசீகரம் தங்களிடத்தில் இல்லாமல் போகவே அவரை சாந்தப்படுத்த முடியாமல் போய்விட்டது. என் மகள் லட்சுமி எங்கே சுவாமி? அருமையாக பெற்றெடுத்த என் செல்வ மகள் எங்கே சுவாமி? எங்கே சுவாமி? செஞ்சு மன்னவா, துருவாச முனிவர் உனக்கு கொடுத்த சாபத்தினால் இன்னும் நீ அஞ்ஞானத்திலே இருக்கின்றார். நீதான் அப்பா சமுத்திரராஜன், ரத்னாகரன், லட்சுமி உன்னுடைய மகள், திருமால் உன்னுடைய மருமகன். இனி நீ சாபம் நீங்கி சுஞானம் அடைவாயார். கடல் தனியிலே பள்ளி கொண்டே என்றும் தீயறை வாட்டியே அறம் நிலை நாட்டியே பார்க்கடல் தனியிலே பள்ளி கொண்டே என்றும் தீயறை வாட்டியே அறம் நாட்டியே சித்திர விசித்திரமாய் ரூபங்கள் காட்டியே அருள் தரும் தெய்வமும் நீயே அல்லோ தீன சூஜன பரிபா ஜன பரிபாலா